IMF கடன் விடயத்தில் வெளிப்படைத்தன்மை தேவை ஜனாதிபதி செயலக கூட்டத்தில் சுமந்திரன் எம்பி வலியுறுத்தும் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதன்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் இணைய விடயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதுபான செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த ஐஎம்எப் பேச்சுவார்த்தை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி லங்காதி பத்திரிகையும் தலைப்பிட்டிருக்கிறது. ஐஎம்எப் ஜனபதிகை சாக்கச்சாவட்ட விபக்ஷியின் சுமந்திரன் வித்ராய் ஹேமோம பொது மத்தகேட்ட கேன்னு கேப்ப வேணவா என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மத்திய கட்ட கேன்னு கேப்ப வேணும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். எனவே அனைவரையும் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போவதாக இங்கு இணக்கம் எடுக்கப்பட்ட விடயங்கள் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். சர்வதேச நாணயத்தின் வேலை திட்டத்தின் அமலாக்கம் தொடர்பில் வெளிப்படைத்தன்மையின்மை தொடர்பில் கணிசமான கருசனை இலங்கை தமிழரசு கட்சியின் எம்ஏ சுமந்திரன் எம்பி நேற்று முன்வைத்திருக்கிறார். சர்வதேச நாணயத்தின் முன்மொழிவுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அழைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனும் கலந்து கொண்டதோடும் சர்வதேச நாணயத்துடனான கலந்துரையாடலில் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் தீர்மானங்களை எட்டுவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணயத்தினால் தயாரிக்கப்பட்ட பகுப்பாய்வு தரவுகளுடன் கூடிய அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சுமந்திரன் எம்பி அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த செயற்பாடுகள் அனைத்தையும் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தெரிவித்த ஜனாதிபதி விக்ரமசிங்கம் அது தொடர்பான தரவு பகுப்பாய்வு அறிக்கைகளை இந்த கலந்துரையாடலின் பின்னர் நாங்கள் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக்கும் பாராளுமன்றத்துக்கும் வழங்கப்படுவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்திருக்கின்றார். மேலும் சர்வதேச நாணயத்துடனான இணைந்து செயற்படுவதே அரசாங்கத்தின் விருப்பம் என தெரிவித்த ஜனாதிபதி இந்த முன்மொழிவுகளை சர்வதேச நாணயத்துடன் மேலும் கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் உட்பட ஏனைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்துரையாடலுக்கு அழைக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சர்வதேச நாணயத்துடன் இணைந்தும் இந்த வேலைத்திட்டத்தில் அரசாங்கம் முன்னெடுக்கும் சாதகமான மற்றும் சரியான வேலைத்திட்டத்துக்கு தனது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார். இருதரப்பு கடன் வழங்குநர்கள் வர்த்தக கடன் வழங்குநர்கள் மற்றும் சர்வதேச இறையாண்மை பத்திரம் வைத்திருப்பவர்களோடு நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து திரைசேரியின் செயலாளர் மகேந்திர ஸ்ரீவர்தனம் விரிவான விளக்கத்தை அளித்ததோடும் இந்த பேச்சுவார்த்தை சுற்றுக்களை இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணயத்தின் ஆளுகை தீர்ப்பு தொடர்பான அறிக்கையின் பரிந்துரைகளை அமல்படுத்த அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அதற்கான விரிவான கட்டமைப்பு வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்பட்டிருப்பதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நதலால் வீரசிங் இங்கு தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணயத்தில் இருந்து வெளியிடப்பட்ட தொழில்நுட்ப உதவி அறிக்கைகள் இல்லாததை சுட்டிக்காட்டிய சுமந்திரன் எம்பி வருவாய் ஈட்டுவதில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுத்தி வைக்கும் வரி வீதத்தை உயர்த்துவதற்கு பதிலாக பெருமதிசேர் வரியை அதாவது வெட் வரியை 18% உயர்த்துவதற்கான முடிவு போன்ற சில வருவாய் உயர்த்தும் நடவடிக்கைகளுக்கு பின்னால் உள்ள நியாயத்தை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் 2024 பிப்ரவரிக்குள் முடிக்கப்படவிருந்த ஐஎம்எப் திட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 15 முன் நடவடிக்கை விடயங்களை அரசாங்கம் கவனிக்க தவறியமையை சுமந்திரன் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசாங்கம் ஐஎம்எப்புடனான கலந்துரையாடல்களை மேற்கோள் காட்டியது. ஐஎம்எப் அரசாங்கத்துக்கு வழங்கிய தொழில்நுட்ப உதவி அறிக்கைகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் அணுக முடியாதது குறித்து இந்த சந்திப்பில் சுமந்திரன் கவலை வெளியிட்டார். எவ்வாறு இருப்பினும் அவரது அறிக்கையை கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இருவரும் எதிர்க்கட்சி தலைவர்களின் கோரிக்கையின் பெயரில் இந்த அறிக்கைகளை வழங்குவதாக ஒப்புக்கொண்டார்கள். போதுமான வெளிப்படைத்தன்மை மற்றும் சமூகத்தின் வரிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் மீதான தாக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் சர்வதேச நாணயத்தின் திட்டத்துக்கு ஆதரவளிக்க முடியாது என்று சுமந்திரன் தனது நிலைப்பாட்டை மீண்டும் இந்த சந்திப்பில் வலியுறுத்தியிருக்கின்றார். பிரதமர் தினேஷ் குணவர்தன, கல்வி அமைச்சர் சுதில் பிரேமஜாயந்த், நிதி ராஜாங்க அமைச்சர்களான சேகான் சேமசிங்கர், ரஞ்சித் செமலாபெட்டியம், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சுரேஷ் ஆலோசகரும், ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல் ரத்நாயக்கம், ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக் உள்ளிட்ட பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்கள்.